வெல்கம் பேக் டு 2sourceFort. மீ ஷர்மிளா. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் மேக்கோஎஸில், இட்ஸ் மீன் மேக்புக் ப்ரோவில் நம்மளோட ஆப்பிள் ஐடி எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம்ன்றது. ஸோ இது என்னோடய பேசிக்கான சிஸ்டத்தோட ஓவர்வியூ அண்ட் ஸ்டோரேஜ் டீட்டெயில். ஸோ எனக்கு இப்போ இந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவது, க்ளவுட் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுவது தோணுச்சுன்னு சொன்னால், ஐ க்ளவுடு ஜென்ரலாக எனக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ண வரும்போது தான் ஓகே இது ஒரு பர்பஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணேன். அதே ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணலான்னா இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் அது நான் என்னோடய ஆப் ஸ்டோர்லேருந்து நான் ஓப்பன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் பார்த்தோன்னு சொன்னால், பேசிக்காக எங்களோட இமெயில் அட்ரஸ்க்கு நான் என்னோடய ஜிமெயில் அட்ரஸ் தான் இந்த க்ரியேட் ஆப்பிள் ஐடிக்கு நான் கொடுத்துருந்தேன். ஸோ ஐ புட் இட் ஆஸ் மை இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ பாஸ்வேர்ட் வெரிஃபை பண்ணுறதுக்கு டபுள் டைம் பாஸ்வேர்ட் அண்ட் என்னோடய கரண்ட் சிட்டி கரண்ட் கண்ட்ரி ஸ்ரீலங்கா அண்ட் அவங்களோட டேர்ம் அண்ட் கண்டிஷனை அக்ரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கொண்டேன், இட்ஸ் மீன் கண்டினியூ கொடுத்துக்கொண்டேன். ஸோ பேசிக்காக நீங்கள் ஜிமெயில் தான் கொடுக்கணும் மட்டும் இல்லை, இட்ஸ் எனி திங், ஜாஹோ, ஹொட்மெயிலோ, அவுட்லுக் எந்த மெயிலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னுச்சுன்னா பின்னாடி ஒரு சின்ன சின்ன ப்ரொசீஜருக்கு அப்புறம் அந்த மெயில் அட்ரஸுக்கு தான் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு, ஒன் டைம் ஓடிபி ஒன்று வந்து கொள்ளும். ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ரைட்டான ஒரு இமெயில் அட்ரஸை கொடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் கொடுக்க வேண்டிய டீட்டெயில்ஸ் நான் கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கொள்கிறேன். அடுத்ததான் பார்த்தோம்னு சொன்னால், கேட்க போகிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரியான விஷயங்கள். இது பர்சனல் டீட்டெயில்ஸ் இருந்தாலும் நான் இதை ஃபில் பண்ணுறது உங்களுக்கு கடலை, பட் இதில் இருக்கிற டீட்டெயில்ஸை ஜென்ரலாக ஃபில் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அதை நீங்கள் எப்போ ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கொள்வது நல்லது. அண்ட் மோரோ யூ டேட் ஆஃப் பர்த். ஸோ இதையும் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட பேமெண்ட் வே கேட்பாங்க. உங்களுக்கு தேவையானு சொன்னால் பேமெண்ட் கார்டு டீட்டெயில்ஸை கொடுங்க. எனக்கு என்னோடய பர்பஸை பார்த்தா நோ, ஸோ நான் நோவை கொடுத்துக்கொள்கிறேன். அதுக்கடுத்த பார்த்தா பில்லிங் அட்ரஸ். ஸோ பில்லிங் அட்ரஸ் உங்களோட கரண்ட் லொக்கேஷன் அட்ரஸ் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பில்லிங் அட்ரஸ் கொடுக்க வேண்டிய அட்ரஸை கொடுங்க. பேசிக்காக அதில் இருக்கிற எல்லா ஃபீல்டுமே கொடுக்கணும், இட்ஸ் மீன் ஸ்ட்ரீட் கொடுக்கணும், சிட்டியோ, போஸ்டல் கோட், கண்ட்ரி, இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஓகே அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிக்கணும். இதுவும் என்னோடய கன்ஃபிடென்ஷியல் இருந்ததால், அதாவது பர்சனல் இருந்ததால் நான் இதை ஸ்கிப் பண்ணிக்கொள்கிறேன், இட்ஸ் மீன் உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டலை. அடுத்தது பார்த்துட்டுனா உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட கண்ட்ரி அண்ட் ஃபோன் நம்பரை ஃபில் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன்று உங்களோட ஃபோன் நம்பருக்கு சென்ட் ஆகும். அந்த ஃபோன் நம்பரை, அந்த ஓடிபியை நீங்கள் இதில் இன்புட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னு சொன்னால், ஸோ ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அது இதே ஸ்க்ரீன்லாம் வராது. அது இந்த ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கு கீழே ஒரு இன்னொரு அடிஷ்னலாக ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து அதில் நீங்கள் இன்புட் பண்ண வேண்டியது, நான் இதில் ஆட் பண்ணலை. ஸோ அதுக்கு அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் உங்களோட மெயில் அட்ரஸுக்கு இன்னொரு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியையும் நாம் ஃபில் பண்ணிக்கொள்ளணும். அதாவது நம்ம முதல் ஸ்டார்டிங்கில் க்ரியேட் பண்ணும்போது இமெயிலில் கொடுத்துமே அதே நம்பருக்கான ஒரு ஓடிபி இதுதான். ஸோ அந்த ஓடிபியும் ஃபில் பண்ணிட்டோம்னு சொன்னால், வி ஆர் வெரிஃபைட் பீப்புள். ஸோ உங்களோட ஃபோன் நம்பர் அண்ட் அட்ரஸ், மோரோவர் உங்களோட இமெயில் அட்ரஸ் எல்லாம் வெரிஃபை ஆகிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஆப்பிள் ஐடி க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுதான் அதோட மீனிங். ஸோ ஃபைனலி சைன் இன் டு த ஐ கிளவுட். ஸோ என்னோடய ஆப்பிள் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் நான் லாகின் பண்ணுறேன். ஸோ பாஸ்வேர்ட் எப்பவுமே கீப் இட் மைண்ட் அண்ட் நீங்கள் இதில் கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸும் ரியல் டீட்டெயில்ஸாக இருந்தால் மேபி நீங்கள் ஃபோகோட் ஆனாலும் ரீகவர் பண்ண உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இட்ஸ் மீன் யுவர் ஃபோன் நம்பரோ இமெயில் அட்ரஸ் எல்லாமே வேலிடாக இருக்கிறது எப்போவுமே நல்லது. ஸோ எல்லாத்தையும் கொடுத்து சைன் இன் பண்ணியாச்சு, ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக சைன் இன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டேக் கேர், பை பாய்.